ரெட்மி நோட் டென் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் இருக்குது. இது ஓஎல்இடி கிளாஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க்கிங்கில் இருக்குது. கடைக்காரங்க அவங்ககிட்ட ஆல்ரெடி மிஷின் வச்சுருக்காங்க, பட் அவங்க மிஷினில் போடும்போது உடையுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்மக்கிட்ட மாத்திர கொடுத்துருக்காங்க. இதை வாங்க எப்படி நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஆல்ரெடி கழட்டி வச்சிருக்கு. இதை கழட்டி முடிச்சுட்டு மறுபடியும் உங்களுக்கு ஓசிஏ கிளாஸில் பார்த்தீங்கன்னா சாம்சங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு சில நண்பர்கள். இப்போ நான் பண்ணுற மெத்தடில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஏன்னா அது கிளாஸில் நொறுங்கி போய் இருக்கும், கையில் கழட்டும் போது கண்டிப்பாக குத்திடும். இந்த மாதிரி மிஷினில் வச்சு பண்ணும்போது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சரியாக வரும், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இப்போ கம் போயிடுச்சு, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த மிஷினில் வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குது, டிஸ்பிளே ப்ரோக்கனும் ஆகிறதில்ல. என்னோட சஜஷன், இந்த மிஷின் நல்லா இருக்குது, இது பண்ணலாம். இந்த ரெட்மி நோட் டென் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், நிறைய மிஷினில் வந்து கிளாஸ் வைக்கும் போது உடையுது இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டுருக்காங்க. ஓஎல்இடி போடும்போது உடையுது அந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்ருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100% பர்ஃபெக்ஷனாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது ஊசி எடுத்து பிரித்து தெளிய வச்சிட்டிங்கன்னா போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். தெளிவாக இருக்குது, அதை க்ளீன் பண்ணதெல்லாம் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோதான். இது வேலை முடிஞ்சது. இதை அடுத்து என்ன நடக்குதுன்னு தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஒரு சில மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்பை வந்து இப்படி வெளியே நீட்டி தான் வைக்க சொல்லுவாங்க. நம்ம மிஷினில் அப்படிலாம் வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம், உடையாது. 99% பபுள் இதுலேயே பார்த்தீங்கன்னா பஞ்சிங் ஆகலே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக போயிடும், அதுக்கு கேரண்டியாக நாங்கள் சொல்லுவோம். கண் கூட பாருங்க, பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே பபுள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், பட் ஆனால் அது கீழே பஞ்சிங் கீழே இறங்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக பபுள் போயிடும். டிஸ்பிளே எந்த இடத்துலையும் உடையலை. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 99% பபுள் இதுலேயே போயிடுச்சு. உங்களுக்கு இது போர்டை வேணாலும் ஆன் பண்ணி காமிக்கிறேன், எங்கேயும் டேமேஜ் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக இவ்வளோ சீக்கிரத்துலேயும் இந்த மாதிரி ஃபினிஷிங்கும் மற்ற மிஷினில் கொடுக்கணுன்னா குறைஞ்சது நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 70,000-80,000 சொல்லுவாங்க. அதுக்கு எந்த வாரண்டியோ எந்த கேரண்டியோ தரமாட்டாங்க. சொல்லும் போது வேணால் சொல்லுவாங்க, இது வந்து நாங்கள் கண்டிப்பாக கேரண்டி தருவோம், சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஆனால் மவுடி ஏதோ ஒரு ஃபால்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லக்கூடிய விஷயம், அனுப்பி தான் பார்க்கணும்,
நாங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டேமேஜ் இல்லை மிஷின், 99% இதுலேயே பபுள் போயிடும். இது நீங்கள் 12 பபுளரில் போட்டிங்கன்னா 100% அதோட பர்ஃபார்மன்ஸ், ஃபினிஷிங் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பாருங்கள், முடிச்சுட்டு கடைசியாக உங்களுக்கு அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, பாருங்கள். நீங்கள் நேற்று ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அது பார்த்தீங்கன்னா அந்த மோட்டோ G60 அந்த மாடல் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நோட் 10 OLED கிளாஸ் ஓடுது. இப்போ மற்ற மிஷினெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய OLED போடும்போது, ஓசிய மிஷினில் போடும்போது வெளியே நீங்கள் எல்லாம் தெளிவாக கொடுப்பீங்க. ஆனால் வந்து வெளியே மிஷினில் போட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேமேஜ் அந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா இருக்கும். இதில் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா அது முழுக்க முழுக்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். நானும் உங்களை மாதிரி ஒரு மொபைல் டெக்னீஷியன் தான். உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் எங்களை கேளுங்க. வேறு மிஷின் நீங்கள் வாங்கலாம், ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மிஷின் மட்டும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் போய் தாராளமாக வேறு மிஷின் வாங்குங்க. நீங்கள் எங்ககிட்ட கேட்குற மாதிரி கேள்விகள், மற்ற எல்லா கேள்வியும் அவங்ககிட்டையும் கேளுங்க. அவங்க உங்களுக்கு இது மாதிரி புரியிற மாதிரியும் சப்போர்ட் கொடுக்குற மாதிரியும் சொன்னாங்கன்னா நம்பி வாங்கலாம். ஏன்னா இது இந்த முழுக்க முழுக்க நம்ம பண்ணியிருக்கோம் மிஷின், சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எல்லாமே நம்ம தான் பண்ணியிருக்கோம். அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கோம். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம சேலுக்கு கொண்டு வர முடியாது. நீங்கள் வந்து பாருங்கள், எப்போ வேணால் யார் வேணால் வரலாம், எவ்வளோ மிஷின் வேணாலும் கையில் ஸ்டாக் இருக்குது. நீங்கள் 4 பேர் வரீங்க, 4 மிஷின் கையில் ஸ்டாக் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இல்லை, 4 இல்லை, 10 இல்லை, 15 பேர் வந்தாலும் கையில் மிஷின் ஸ்டாக் இருக்குது. எப்போ வந்தாலும் எடுக்கலாம், எவ்வளோ மிஷின் வேணாலும் வாங்கிக்கலாம், சரிங்களா? கண்டிப்பாக இருக்கும், நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவாக இருந்தாலும் எந்த நாங்கள் மடி மோடி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு இந்தியன் மேக் மிஷினாக இருக்குது, இது பார்க்குறதுக்கு லுக்காக இல்லை, அதனால் பார்க்குற ஃபினிஷிங் இல்லைன்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணலாம். நமக்கு தேவை லுக்கோ ஃபினிஷிங்கோ இல்லை, அதோட பர்ஃபார்மன்ஸ் மிஷின் நம்ம என்ன வேலைக்காக வாங்குறோமோ அந்த வேலைக்கு உண்டான வேலையை அந்த மிஷின் செய்யுதான் மட்டும் பாருங்க. நமக்கு அதுதான் வேணும். ஃபியூச்சர்ல சர்வீஸ் சப்போர்ட் இருக்குமான்னு பாருங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, இனி கடந்த 5 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு வாட்டி பொருள் காசு கொடுத்து வாங்குறோம்னா நமக்கு லைஃப் டைம் யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கணும் இல்லையா? 1 வருஷம் 2 வருஷம் யூஸ் ஆகுதுக்கு நம்ம சர்வீஸ் சப்போர்ட் இல்லை அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்து நீங்க கொண்டு போகாதீங்க. தயவு செஞ்சு எந்த ஓசி மிஷின் வாங்கினாலும் இந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியுமான்னு நீங்கள் வாங்குறவங்ககிட்ட கேளுங்க. கேட்டிங்கன்னா தான் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய பேர் நிறைய வருஷமாக இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இன்னொருத்தர்கிட்ட வாங்கி தான் கொடுப்பாங்களே ஒழிய அவங்க ஓனாக சர்வீஸ், அதாவது ஓனாக மிஷின் மேக் பண்ணலை. இப்போ நம்ம முழுக்க பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மிஷினோட வேலை முடிஞ்சுது, அதாவது மிஷின் அதோட வேலையை செஞ்சு முடிச்சிச்சு. டிஸ்பிளே இப்போட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், வாங்க டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். காமிங்க. அதே மாதிரி நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க. வீடியோ பார்க்கும்போது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்னென்னா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகிட்டு இருக்கும். சர்வீஸ் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே அப்டேட்டாக உங்களுக்கு வந்துட்ருக்கோம். அதனால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் கூப்பிட்டு கேளுங்க. நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே, அந்த வீடியோ கீழே பாத்தீங்கன்னா ஆபீஸ் நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் கிளியர் பண்ணலாம். அது என்னோட நம்பர் கேட்டிங்கன்னா பேசலாம். பார்த்தீங்கன்னா முடிஞ்சது அவ்வளோதான். பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எந்த சந்தேகம் வந்தாலும் கூப்பிடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங், சரிங்களா? எப்போ வேணால் நீங்கள் கால் பண்ணுங்கள், மிஷினை பற்றி எந்த டவுட் வேணாலும் கேளுங்க. தேங்க்ஸ்.